நாம் இன்னைக்கு செய்ய போகிறது பூண்டு ஊறுகாய். அதுக்கான தேவையான ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்ப்போம் என்னன்னு. பூண்டு 100 கிராமு உரித்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். 25 கிராம் மிளகாய் காம்பு எடுத்தது, 1-5 கிராம் அளவு புளி, கொட்டை கோது நீக்கினது, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் வச்சுருக்கேன். பெருங்காயம் இல்லாதவங்க 1 டீஸ்பூனு பெருங்காயப்பொடி வச்சுக்கலாம். 1 சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி, வெல்லம் இல்லாதவங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தாளிக்கும் போது போட கருவேப்பில்லை, 1 டீஸ்பூனு மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் அளவு, 50 கிராமு நல்லெண்ணெய். இதுதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ பாதி எண்ணெயை ஊற்றி இந்த பொருளை எல்லாத்தையும் போட்டு, வெல்லம் தவிர கருவேப்பிலை தவிர, போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். மறுபடி மீதம் இருக்கிற எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு இந்த விழுது அதில் போட்டு, எந்த அளவுக்கு விழுது இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். கொதித்து குழவாக வரும், நல்லா கொதித்து கொஞ்சம் கலரும் மாறும். வரும்போது அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு 1-3 மணி நேரம் கழித்து திருப்பி 1 வாட்டி அதை சுண்ட வைங்க. சுண்ட வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப அடி பிடிக்காது, இருந்தாலும் கிண்டிக்கிங்க. கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கலர் மாறிக்கிட்டு வர வர அந்த எண்ணெய் கொப்பளித்து அல்வா மாதிரி கக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளத்தையும் தாளிக்கும் போதே போட்டுடலாம். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது லேகியம் மாதிரி வந்துடும். கடைசியாக வர வரைக்கும் கிண்டுங்க. அப்படி வரல, தண்ணியாக இருக்குது அப்படின்னா கிண்டி விட்டு கொஞ்சம் நாளைக்கு வச்சுடுங்க. மறுபடி கிண்டுனா அது அது மாதிரி வரும். அவ்வளோதான். பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். முதல் இந்த வெந்தயத்தை போட்டு வெடிக்க விட்டுட்டு பெருங்காயத்தையும் அதோடய போட்டுடலாம். அது கொஞ்சம் பொறிஞ்சி வந்தோடனே மற்ற பொருளெல்லாம் போட்டு வதக்கிக்க வேண்டியது தான். வாசம் போக நல்லா கொஞ்சம் சீரணம் கொண்டு அடுப்பாக பண்ணிடுறேன். அதுலேயே சொல்லிட்டு கரெக்டாக மறைஞ்சிட்டு
ஆறணும்னு மிக்சியில் அரைச்சி எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். கருவேப்பிலை அதே அளவு தண்ணியும் இந்த வெள்ளமும் போட்டு போடுறது மட்டும் இது மாதிரி ஒரு நல்ல அடி அழுத்தமாக உள்ள கடாயில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி சின்ன குக்கர் இருந்தால் கூட அதில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு கடல உப்பும் போடுறேன், சால்ட் இருந்தாலும் போட்டுக்கிறேன். இது கிண்டும் போது சுற்றி தெறிக்கும், அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி கிண்டி விடுங்க. எப்படியும் இது ஒரு 1/2 மணி நேரம் வச்சால் கொதிக்கணும். சிம்மில் வச்சுக்கோ, 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். மணி நேரம் கழிச்சு திருப்பி கிண்டினோம்னா 10 நிமிஷத்தில் லேஜி மாதிரி வந்துடும்.